அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதில் நம்ம பார்க்க போகிறது, கடக ராசிக்காரர்களுக்கு முழு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இந்த ஜோதிட கணிப்பை நமக்கு வழங்கியவர் ஜோதிட வித்வான் ஏ பிரகஷ்பதி ஐயா. ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய நட்சத்திரங்களுக்கு தகுந்த பலன்களை குறிப்பிடுகிறோம். புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களும் கடகராசிக்காரங்களாகவே அமைகிறாங்க. இவங்களுக்கு ஆரம்ப திசை சனி திசையாக இருக்குது. அதாவது இவங்க பிறந்து 17 வருடங்கள் வரை சனி திசை நடைபெறும். இவங்க பிறந்து 7 ஆண்டுகள் வரை குடும்பத்தில் வருமானம் வர்றதும் செலவாகிறதுமாக இருக்கும். சனி திசை பிற்பாதியில் குடும்பத்தில் தொழில் முடக்கம், தனநாசம், சத்ரு தொல்லை வந்து சேரும். ஜாதகரோட படிப்பில் தடையும் ஆர்வக்குறைவும் உண்டாகும். மேலும் இவங்களுக்கு அடிக்கடி பீடைகள், கொண்டாதி தோஷமும் வர வாய்ப்புகள் இருக்குது. 17 வயது முடிந்த பிறகு புதன் திசை 17 ஆண்டு காலம் நடைபெறும். கிட்டத்தட்ட 34 வருடங்கள், அதாவது 34 வயது வரை. இக்காலத்தில் முற்பாதியில் நன்மையும் தீமையும் கலந்த சம பலனாக நடைபெறும். புதன் திசை பிற்பாதியில் நல்ல யோக பலன்கள் உண்டாகிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வாலிப வயதில் படிப்பில் சின்ன சின்ன தடைகள் வந்து விலகும். சிலரோட படிப்பு பிளஸ் டூவோட நின்றுவிடும். 25 வயதுக்கு மேலே நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்தாலும் விருத்திகரமாக இருக்கும். 27 வயதுக்கு மேலே இவங்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமண வாழ்க்கை ஊடல் கூடல் நிறைந்ததாக இருக்கும். புதன் திசை முடிவு குழந்தை பாக்கியம் ஏற்படும். 34 வயது முடிந்த பிறகு 7 ஆண்டுகள், அதாவது 41 வயது வரை கேது திசை நடைபெறும். இந்த காலத்தில் 5 ஆண்டுகள் ஓரளவு நல்ல பலன் நடைபெறக்கூடும். இருந்தாலுமே இடையிடையே சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்து விலகும். கேது திசை கடைசியில் 2 ஆண்டுகள் எதிர்பாராத கெண்டம், நோய் தொல்லை, சத்ரு தொல்லை, கடன் தொல்லை, வேலை இழப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, பேய் பிசாச பீடை போன்ற தீய பலன்கள் ஏற்படக்கூடும். 41 வயது முடிந்த பிறகு சுக்கர திசை நடைபெறும். 20 ஆண்டுகளுக்கு 61 வயது முடியும் வரை நடைபெறும். சுக்கர திசை வந்த பிறகு முதல் 2 ஆண்டுகள் கடுமையான தீய பலன்கள் ஏற்படும். அதற்கு பிறகு படிப்படியாக நல்ல பலன்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் மேன்மை, தனவிருத்தி, உறவினர் ஆதரவு, வாகன வீடு சேர்க்கை, கடன் நிவாரணம் போன்ற நல்ல பலன்களும், சுக்கர திசை பிற்பாதில் விசேஷமான யோக பலன்கள் உண்டாகும். பணம் மிச்சம் வருதல், கடன் தொல்லையின்றி நிம்மதியாக வாழுதல், ரோக நிவர்த்தி, புகழ், கௌரவம், அந்தஸ்து உயர்தல் போன்ற நல்ல பலன்கள். 61 வயது முடிந்த பிறகு சூரிய திசை 6 ஆண்டுகள் நடைபெறும், அதாவது 67 வயது வரை. இந்த காலகட்டம் ஓரளவு நல்லாவே இருக்கும். சுக்கர திசை நல்ல பலனை இதிலிருந்து தொடர்ந்து வரும். இருந்தாலும் இடையிடையே சின்ன சின்ன தீய பழக்க வழக்கங்கள் வரக்கூடும். சூரிய திசை முடிவில் தொழில் முடக்கம், பண முடக்கம், காரிய தடை, உறவினர் விரோதம், நோய் தொல்லை, வைத்திய செலவு போன்ற தீய பலன்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 67 வயது முடிந்த பிறகு சந்திர திசை 10 ஆண்டுகள், 77 வயது முடியும் வரை. இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு அடிக்கடி தேக பலவீனம், மனச்சோர்வு உண்டாகும். சிலருக்கு இந்த தடைகள் கடைசியில் முடிவுக்கு மரணம் வர மாதிரி இருக்கும். பூசம் 2-3 பாதங்களை பிறந்தவங்களுக்கும் மேற்கூறிய பலன்களே வர ஆரம்பிக்கும். ஆனால் தசா பலன்கள், அதாவது கால அளவுகள் மாறுதலாக இருக்கும். பூசம் 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 12 வயது முடியும் வரை சனி திசை நடைபெறும். அதற்கு மேல் புதன் திசை 17 ஆண்டுகள், கேது திசை 7 ஆண்டுகள், சுக்கர திசை 20 ஆண்டுகள், சூரிய திசை 6 ஆண்டுகள், சந்திர திசை 10 ஆண்டுகள் வரிசையாக வரும். பூசம் 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 7 வயது முடியும் வரை சனி திசை நடைபெறும். அதற்கு மேலே புதன் திசை 17 ஆண்டுகளும், கேது திசை 7 ஆண்டுகளும், சுக்கர திசை 20 ஆண்டுகளும், சூரிய திசை 6 ஆண்டுகளும், சந்திர திசை 10 ஆண்டுகளும், செவ்வாய் திசை 7 ஆண்டுகளும் வரிசைகரமாக அமையும். பூசம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 3 வயது முடியும் வரை சனி திசை நடைபெறும். அதற்கு மேல் புதன் திசை 17 ஆண்டுகளும், கேது திசை 7 ஆண்டுகளும், சுக்கர திசை 20 ஆண்டுகளும், சூரிய திசை 6 ஆண்டுகளும், சந்திர திசை 10 ஆண்டுகளும், செவ்வாய் திசை 7 ஆண்டுகளும் வரிசையாக வர மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பூசம் 1 நட்சத்திரம் சொன்ன அதே பலன்களே சேர்ற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கடகராசி வர மாதிரி இருக்கு. ஆயில்யம் 1 பாதத்தில் பிறந்தவங்க, இவங்க பிறக்கும்போது இவங்களுடைய திசை புதன் திசை, அதாவது இவங்க பிறந்து சுமார் 15 வயது முடியும் வரை புதன் திசை நடைபெறும். இவங்க பிறந்த பிறகு படிப்படியாக தந்தைக்கு தொழில் மேன்மை, தனவிருத்தி உண்டாகும். வாகன வசதிகள், வீடு வாங்குறது வசதிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஜாதகருக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் ஆதரவும் உறவினர்களின் ஆதரவும் ஏற்படும். 15 வயது முடிந்த பிறகு 22 வயது முடியும் வரை கேது திசை கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் படிப்பு
குறைய ஆரம்பிக்கும். கல்வியில் ஆர்வம் குறையும். குடும்பத்தில் பணவரையும் நோய் தொல்லை சத்ரு தொல்லை அதிகரித்து கொண்டே வரும். கேது திசை முடிவில் கல்வியில் தடை, எதிர்பாராத கண்டம், வீண் செலவு, கடன் தொல்லை போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. 22 வயது முடிந்த பிறகு சுக்கர திசை 20 ஆண்டுகள் நடைபெறும். 42 வயது முடியும் வரை இதில் முதல் 2 ஆண்டுகள் கேது திசையின் தீய பழங்கள் தொடரும். அதற்கு பிறகு ஜாதகருக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் நடைபெறும். மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷம் உண்டாகும். திருமண வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாழ்க்கையும் ஏற்படும். 36 வயது. சொந்த வீடு, சொந்த மனை, கார் போன்ற வசதிகள் தானாக வந்து சேரும். பிறகு திசை முடியும் வரை இவரது எதிர்காலம் சந்தோஷமாகவே அமையும். 42 வயது முடிந்த பிறகு 6 ஆண்டுகள் வரை இந்த பலன்கள் ஓரளவு நன்மை கொடுக்கிற மாதிரி இருக்கும். தொழில்மேன்மை, தனவிருத்தி, குடும்ப மேன்மை, புத்திர விருத்தி, ரோக விருத்தி போன்ற நல்ல பலன்கள் சூரிய திசையிலேருந்து இவங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். 48 வயது முடிந்த பிறகு சந்திர திசை 10 ஆண்டுகள், அதாவது 58 வயது முடியும் வரை. இந்த காலத்தில் முற்பாதியில் மத்தியமான பலனும் பிற்பாதியில் சிறப்பான நல்ல யோக பலனும் உண்டாகும். இந்த காலத்தில் தொழில் மேன்மை, தனவிருத்தி, வீடு வாகன சேர்க்கை, பதவி உயர்வு, நண்பர்களின் ஆதரவு, உறவினர்களின் ஆதரவு போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும். 58 வயது முடிந்த பிறகு செவ்வாய் திசை 7 ஆண்டுகள், 68 வயது முடியும் வரை நடைபெறும். இந்த காலம் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம், புத்திர விருத்தி, பேரப்பிள்ளைகள் விருத்தி, ரோக நிவர்த்தி, சத்ருஜயம், வாகன விருத்தி போன்றவை நடைபெறும். 65 வயது முடிந்த பிறகு ராகு திசை 18 ஆண்டுகள் நடைபெறும், அதாவது 83 வயது முடியும் வரை. இந்த காலகட்டத்தில் முற்பாதியில் நன்மையும் தீமையும் கலந்த சம பலனாகும். பிற்பாதியில் ஜாதகரின் தேகப்படி பலவீனமடைந்து காரை சடை, சத்ரு தொல்லை, புத்திர விரோதம், காலகத்தி துரோத்திரம் மற்றும் தீய பலன்கள் ஏற்படக்கூடும். ராகு திசை பிற்பாதியில் பெரும்பாலானோருக்கு மரணம் ஏற்படவே வாய்ப்புகள் இருக்கு. ஆயில்யம் 2, 3, 4 பாதங்களுக்கும் முன்பு சொன்ன பலன்களே ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுடைய தசா புத்தி நேரம் மட்டும் மாறுபடுற மாதிரி இருக்கும். ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப திசை புதன். இவங்க பிறந்த சுமார் 15.5 வயது முடியும் வரை புதன் திசை நடைபெறும். அதற்கு மேல் கேது திசை 7 ஆண்டுகள், சுக்கர திசை 20 ஆண்டுகள், சூரிய திசை 6 ஆண்டுகள், சந்திர திசை 10 ஆண்டுகள், செவ்வாய் திசை 7 ஆண்டுகள், ராகு திசை 18 ஆண்டுகள் வரிசையாக அமைகிற மாதிரி இருக்கும். இந்த தசைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில்யம் 1ஆம் பாகத்தை பார்த்துக்கோங்க. ஆயில்யம் 2ஆம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப திசை புதன், அதாவது இவங்க பிறகும்போது 6.5 வயது வரை புதன் திசை நடைபெறும். அதற்கு மேல் கேது திசை 7 ஆண்டுகள், சுக்கர திசை 20 ஆண்டுகள், சூரிய திசை 6 ஆண்டுகள், சந்திர திசை 10 ஆண்டுகள், செவ்வாய் திசை 7 ஆண்டுகள், ராகு திசை 18 ஆண்டுகள் வரை வரிசைகரமாக அமையும். ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சுமார் 2.5 வயது முடியும் வரை புதன் திசை நடைபெறும். அதற்கு மேல் கேது திசை 7 ஆண்டுகள், சுக்கர திசை 20 ஆண்டுகள், சூரிய திசை 6 ஆண்டுகள், சந்திர திசை 10 ஆண்டுகள், செவ்வாய் திசை 7 ஆண்டுகள், ராகு திசை 18 ஆண்டுகள் அப்படின்னு வரிசைகரமாக வரும். இவங்க எல்லாருக்குமே ஆயிலியும் 1ஆம் பாதத்தில் சொன்ன பலன்களே வர மாதிரி இருக்கும். கால அளவுகள் மட்டுமே மாறுபடும். நன்றி, வணக்கம்.